சீஃப் இன்ஜினியர் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் தெரியும். அல்ல எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா, நான் புக்கு ஒன்று வெளியிட்டேன்னு பார்த்தீங்களா? இல்லையெல்லாம் சரி சொல்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு துறையிலே ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு மதுரையில் பல்வேறு பணிகளை இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கட்டுமான பராமரிப்பு அலகின் மூலமாக இந்த மூன்றாண்டில் 212 பணிகள் 515 கோடி ரூபாயில் 281 கிலோமீட்டருக்கு வந்து பராமரிக்கிற பணிகளை வந்து எடுத்துருக்கணும். அதில் 200 பணிகள் வந்து முடிஞ்சிடுச்சு, மீதி இருக்கிற பணிகள் இந்த ஆண்டிலேயே அது முடிவெறும். அதேபோன்று இந்த நடப்பாண்டில் இந்த 24-25 இந்த நிதியாண்டில் 4வது வருஷம் இதில் வந்து 111 கோடி ரூபாய்க்கு 30 பணிகள் வந்து எடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு. அந்த பணிகளும் வந்து சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம். அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தரைப்பாலங்கள் எல்லாம் உயர்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு. அதில் இந்த நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் 27 பணிகள் 16.68 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அல்லாத கிராம சாலைகளை மேம்படுத்துவது, அதாவது ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், அதை மேம்படுத்துவது, அந்த அடிப்படையில் 64 சாலைகளை 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 111 கிலோமீட்டர் சாலைகள் எடுத்து RR மூலமாக கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது. நடப்பாண்டில் இந்த நடப்பாண்டில் 25 ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்துவதுன்னு முடிவு பண்ணி 56.60 கோடி ரூபாயில் 40 கிலோமீட்டர் வந்து ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் வந்து சிறப்பாக நடக்கும். இதில் திருப்பரங்குன்றம் தென்கால்வாய் கண்மாய் வரையில் 1.20 கிலோமீட்டருக்கு 41.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலை அமைக்கிற பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும் திருப்பரங்குன்றன்றது ஒன்றும் திமுக எம்எல்ஏ கிடையாது, அது பகைவருக்கும் அவருடைய பண்பாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறது தான். நாங்கள் வந்து இந்த சாலை விஷயத்தில் அதெல்லாம் நாங்கள் பொதுவாக 234 தொகுதியும் ஒன்று என்று தான் நான் பண்ணியிருக்கிறோம். அந்த அப்படியே சிறப்பாக மதுரை என்பது ஒரு புகழ்பெற்ற தென்னகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு மையப்பகுதி, மாநகராட்சி, ஒரு பெரிய மாவட்டம். இங்கே வந்து உயர்மட்ட சாலை அமைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள், பல ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோரிப்பாளையம் பாலத்தையும் இந்த அப்பல்லோ சந்திப்பு பாலத்தையும் அது எடுத்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய திருக்கரத்தாலேயே ஓராண்டுக்கு முன்னால், அதாவது குறிப்பாக 30/10/2023 வந்து எங்கள் துறையின் சார்பாக அழைத்து வந்து அதை நாங்கள் தொடக்கி வச்சோம். அந்த பணியை பொறுத்தளவுக்கு அப்பல்லோவை பொறுத்தளவுக்கு 1100 மீட்டர் அந்த மேம்பால பணிகள், அது அதில் அதனுடைய அகலம் எடுத்தீங்கன்னா 17.2 மீட்டர் நான்கு வழிச்சாலை, அது மேலே போடுற அந்த பாலன்றது எலிவேட்டர் கார்டு நான்கு வழிச்சாலை. அதில் வந்து தூண்கள்னு எடுத்தீங்கன்னா 28 தூண்கள் வந்து நடக்கணும். அதில் பெரும்பான்மையான தூண்கள்லாம் நடப்பட்டு விட்டது. இதனுடைய திட்ட மதிப்படி எடுத்தோம்னா 150 கோடி ரூபா பணம் அரசின் சார்பாக நாம் ஒதுக்கியிருக்கிறோம். இது வந்து அடுத்த ஆண்டு 25 ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணுன்றது ஒப்பந்தம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாலே விரைந்து முடிக்கணும்னு அவங்களுக்கு வேண்டிய அறிவுரையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பொறுத்தளவுக்கு 30% வேலைகள் பணிகள் தான் முடிந்திருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் எப்போ உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் வந்து பணிகள் செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம், அதனால் காவல்துறையும் அனுமதிக்கிறது கிடையாது டிராஃபிக் நேரத்தில் அப்படின்னு. சில நேரங்களில் டிராஃபிக் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது, இரவு நேரத்தில் தான் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதனால் அது வேகமாக செய்ய சொல்லியிருக்கிறேன். அதே போன்று கோரிப்பாளையம் பாலம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அது ஒரு புகழ்பெற்ற கோரிப்பாளையம்னா தமிழ்நாடு பூரா தெரியுது, அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுதி அந்த பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் தான் நாம் வந்து ஆன்மீக பெருமக்களும் நாமளும் தெய்வமாக வழங்குகிற நம்முடைய தேவர் திருமாவுடைய சிலை அமைந்திருக்கிற பகுதி அந்த பகுதி. ஏன்னா அந்த பகுதியில் வந்து பாலங்களை வந்து எடுக்கிறது முடிவு பண்ண செய்யப்பட்டு 1296 மீட்டர் அதனுடைய நீளம், அகலம் எடுத்தீங்கன்னா 12 மீட்டர் அகலம் உள்ள பாலம் அது. இதில் வந்து வைகை ஆற்றின் குறிக்க பாலத்தின் நீளம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் வந்து வைகை ஆழத்தில் மாத்திரம். இதில் வந்து உங்களுக்கு திட்ட மதிப்பீடு வந்து 200 கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு.
இப்போ பொறுத்த அளவுக்கு 15% வேலை தான் நடந்திருக்குது. நான் வந்து ஒப்பந்தாரர்களுக்கு கூப்பிட்டு 20 நேரங்களும் பணி வைக்கணும், அது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை உடனுக்குடனே கோஆர்டினேட் பண்ணி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒப்பந்தார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர்களும் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அதை வந்து வழங்குவதாக என்னத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதே நிலையில் பாலப்பணிகள் வந்து கொஞ்சம் வேகமாக விரைந்து நடத்தணும், குறிப்பிட்ட தேதியில் வந்து அதை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் தலைமை பொறியாளர் அனைவரும் வந்து இப்போ உங்கள் எதுக்காக தான் பார்த்தோம், தரமாக வந்து பில்லர்லாம் போடப்படுகிறது. ஏன்னா பில்லர் சரியாக இருந்தால் தான் மேலே தாங்குகிற பகுதியும் சரியாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுத்தோம், நாங்கள் எதிர்பார்த்ததை விட தரமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தேதிக்குள் முதலமைச்சருடைய தேதி இசைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த 2 பாலங்களையும் கொண்டு வருவோம். பெரும்பாலான பாலங்கள் வந்து சரியான திட்டமிடுதலால் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. புதிய பாலங்கள் கட்டி முடிச்ச உடனே நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. சரியான திட்டமிடுதல் இல்லை, சரியான அகலம் இல்லை போன்ற பல்வேறு இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. கோயம்புத்தூர்லேயே கூட அது மாதிரி 2 சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு. இது நாங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுற பாலத்திலே கிடையாது. இவைகள்லாம் பெரும்பான்மையாக சென்ற ஆட்சியில் அவசர காலத்தில் பல இடங்களிலே இப்படித்தான் பாலங்களெல்லாம் போடப்பட்டு அதனுடைய டிபிஆர் தயார் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுகிற பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவைகள்லாம் செய்யாத காரணத்தினால்தான் இது மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் 13-14 வருஷத்துக்கு முன்னால் டெண்டர் வேட்டைகள்லாம் இப்போ நான் தான் வந்து எல்லாம் சரி பண்ணிருக்கிறேன். ஒரு பாலம் எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அந்த பாலத்தினுடைய கடைசி பகுதி அல்லது சர்வீஸ் ரோடு இது போன்றதுக்கெல்லாம் நிலையெடுப்பு எடுத்த பிற்பாடு தான் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செஞ்சு பாலம் போடணும். எப்பயுமே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு டெண்டரை விட்டுவிட்டு ஒப்பந்தத்தை ஒப்படைச்சிட்டு அவர் சைட்டுக்கு போனால் சைட்டு சரியில்லை சார், நான் வந்து அப்ரோச் ரோடு போனோம்னா பக்கத்தில் வீடு இடிக்க வேண்டியதாக இருக்குது சார், நிலத்துக்கு எடுத்து கொடுங்க சார் அப்படின்றது கிட்டத்தட்ட 70 ROP ரயில்வே பாலங்கள் நான் வகர போகுது. இப்போ தொடர்ந்து நான் ரிவியூ மீட்டிங் போட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து ஏறத்தாழ 30 ரயில்வே பாலங்களை தமிழ்நாடு முழுவதும் முடிச்சிருக்கிறேன். மீதி பாலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்த உடனே சொன்னது என்னன்னா எதனால் எல்லாம் தொய்வு ஏற்படுதுன்னு சொன்னபோது நிலையெடுப்பின் மூலமாகத்தான் தொய்வு ஏற்படுகிறதுன்னு சொன்ன உடனே 5 DROக்கள் புதுசாக 5 DROக்களை வந்து கொடுத்து இந்த நிலையெடுப்பு பணிகளை அவங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெஷல் DRO வேறு இங்கே மதுரை இருக்கிற மதுரையில் இருக்கிற ரெகுலர் DRO இருக்குது, அவருக்கு 1008 பணி அரசாங்கத்தின் சார்பாக தர்றோம். ஆனாலும் நடக்கலை. ஆனாலும் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 5 ஸ்பெஷல் DROக்கள்லாம் போட்டு இப்போ நிலையெடுப்பு வந்து ரொம்ப வேகமாக எடுக்கிறதால தான் நாங்கள் செய்ய முடியுது. இப்போ நாங்கள் போடுற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு 2 முறை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த விபத்து ஏற்படாத அளவுக்கு தான் டிசைனை உருவாக்கி நாங்கள் பாலம் போட்டிருக்கிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல நடந்து நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் அதுக்கு மாற்று வழி பண்ணுவோம் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஏதோ வந்து ஒப்பந்தம் போட்டோம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் பயன்பாட்டுக்காக தான் பாலம் கட்டுறோம், அவங்களுடைய மனநிறைவு அடையிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. நான் விபத்துன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து நிருபர் மூலமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பரவுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல போய் அங்கே உட்காந்து இதே மதுரையிலேயே வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்தேன், விபத்து குறைப்பதற்கு ரோட் வந்து சேஃப்டின்ற பேரில் இங்கே இருக்கிற வந்து பொதுமக்களுடைய இருக்கிற பல்வேறு சங்கங்கள் ரோட்டரி லைன்ஸ் கிளப்பு வந்து கல்லூரிகளில் நடத்தி கொண்டிருக்கிற தாளாளர்கள் அவர்களாம் அழைத்து எங்களுடைய 5 துறையை சார்ந்த அதிகாரிகள் வைத்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த மாவட்டத்தில் விபத்துகளை குறைப்பதற்கு உங்களுடைய ஆலோசனையும் தேவை அப்படின்ற அடிப்படையில் ஏறத்தாழ இதுவரைக்கும் 23 மாவட்டங்களில் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம். நான் எங்கெல்லாம் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டுறோம் அந்த இடங்களில் பல கருத்துக்கள்லாம் வந்து உங்களை போன்ற நண்பர்களே கூட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் பத்திரிகை நண்பர்களே சொன்னாங்க. அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து கொண்டு போய் அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நான் விபத்தை குறைக்கணுன்றதுல வந்து இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்குது. நாங்கள் விபத்தை குறைக்கிறதுல மாநிலத்திலே முதன்மையாக இருக்கணுன்றதுக்காக நாடாளுமன்றத்தில் பேசின ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர் நிதின் கட்கரியே சொன்னார் தமிழ்நாட்டிலேருந்து விபத்தை குறைப்பதற்கு அந்த அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குன்னு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த பாலம் கட்டுற விஷயத்தில் நாங்கள் அதில் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். அது மாதிரி சாலைகள் அமைப்பதில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறோம். விபத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஆலோசனை எதாவது நீங்கள் வழங்கினா கூட அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பண்ணுவோம். அது வந்து எல்லாம் போறாம இந்த உள்ள இருக்கிற சாலைகள் பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா அது கார்பரேஷன் ரோடா இருக்கும். இது பண்ற இடங்கள்ல அது நாங்க இப்ப
அதுலயும் இந்த அம்ரித் ஸ்கீம் அவங்க பைப் லைன் எல்லாம் போயிட்டு இருக்கு சார், அதனாலதான் போட முடியல. எடுத்துட்டோம் சார். இல்ல நீங்க அத மாதிரி ரொம்ப இல்ல இல்ல நீங்க நண்பர் வந்து சகோதரர் வந்து அத மாதிரி எங்கேயா சிரமமா இருந்து நீங்க கலெக்டர்கிட்ட கொடுங்க. நீங்க நானும் வந்து கார்பரேஷனுடைய கமிஷனை கூப்பிட்டு இது வந்து இந்த மாதிரி டைவர்ஷன் சாலை தான்பா, அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நானும் பேசுகிறேன். அதுமாதிரி வந்து நீ கலெக்டர்கிட்ட குறிப்பு கொடுங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாகவே ஒரு மாவட்டத்தில் சாலைகள் போடுவது, பாலம் போடுவதுக்கு இதை பல துறை சார்ந்த இணைப்பு வேணும். அதை நாங்கள் கோஆர்டினேட்டராக கலெக்டர் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எல்லா இடத்துலையும். நீங்கள் சொல்வது அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் அவர்கிட்ட எழுதி கொடுங்க. நீங்கள் அது நானே தனி கவனம் செலுத்து. அது மாதிரி எங்கெல்லாம் பைபாஸ் பண்ணியிருக்கிறோமோ அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆமா ஆமா, அது ஏற்கனவே சட்டமன்றத்தை நாங்கள் தான் அறிவிச்சோம். நாங்கள் அது உங்களுக்கு தெரியும், நாங்கள் அவனியாபுரம் நாங்கள் தான் அறிவித்தோம். அது வந்து இப்போ வந்து திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுற நிலையில் இருக்குது. அது அதிலே கூடுதலாக ஒன்று பாலத்தை அமைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. கூடுதலாக ஒன்று அமைக்கணும் அப்படின்னா அந்த டிராபிக்கை கணக்கு வச்சு கூடுதலாக ஒரு பாலத்தை அமைக்கலாம் அது கூட அப்படின்னு ஒரு திட்டம் இப்படி இருக்குது. அவங்க கட்ட மாட்டாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க, பொதுவாக வந்து ரயில்வே பாலம் கட்டுற பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் வந்து ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க. 100,000 மேலே இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க 50% வந்து அவங்க பணம் தருவாங்க, நாம் மாநில அரசாங்கம் 50% போட்டு கட்டணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு முழுவதும். அந்த போக்குவரத்து செறிவு கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்கா அனுமதி மட்டும் தருவாங்க, மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் முழுசும் கட்டணும். அதனால் அவங்க வந்து 100,000 மேலே இல்லைன்றதால அவங்க வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில் கட்டலான்றதான் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும். ஆனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எப்பயுமே, அது இல்லை நாங்களாக பண்ணிக்க முடியாது. அந்த நிலையில் இருக்குது இப்போ. எதுக்கு பொலிட்டிக்கல்லாம் போய் தலைவர் இல்லாத போது நீங்களாம் பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் தவறான செய்திகள், அதெல்லாம் இல்லை இல்லை இருங்க நான் சொல்கிறேன். அவர் நம்முடைய நண்பர் தான் அவர். அதெல்லாம் தவறான செய்திகள் எப்பொழுதுமே சொல்கிறேன். பொலிட்டிக்கலாக எதுனா வாரி விட்டுட்டு போக முடியாது. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே வந்து தலைவர்கிட்ட சொல்லும்போது வார்த்தைகள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து இளைஞரணியாகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவருக்காக ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது. ஒழிய அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அதை தடுத்து நிற்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்றம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இனிமையளவும் இந்த இயக்கத்தில் யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. யாருனாலும் இயக்க ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வளரலாம். எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது, எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது, எத்தனையோ இயக்கம் போயிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும், 75 காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், தடுக்க மாட்டோம். முடிந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா, அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும். அனுபவம் மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியா, வரக்கூடிய நடிகர்கள் வந்து இனிமேல் நாடாள முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது? இல்லை இல்லை, அது வந்து எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா, இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம். தேர்தலை பொறுத்த அளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன். நான் 8 தேர்தல் நின்றுருக்கிறேன். நான் 13 தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான். மக்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு ஈடுகொடுக்கிறோமோ, அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ, அவர்கள் தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்களே ஒழிய. அதனால் வந்து நாம் வந்து வேற ஒரு எண்ணங்களோடு வந்து போகிறதுன்றது
சரி வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து என்டிஆர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார், அவர் சக்சஸ் ஆனார் இல்லைன்னு மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 3 முறை பொருளாளராக இருந்தவர், 2 முறை உதயசூரில் பரங்கிமலையில் வென்றவர், 40 ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்தவர் போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சி வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுசேமிப்பு திட்டத்துடைய ஏன்னா அது கேபினட் அந்தஸ்து இருந்தவர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு இருந்த ஏதோ அது அவருடைய பர்சனல் அது எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பில்லை. அதனால் அவர் அரசியலாக அவர் அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவரை பார்த்தாரே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க, நீங்கள் நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு, இதுதான் உண்மையான நிலைமை ஒழிய. அதற்கு பின்னால் எத்தனையோ வந்து நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்து தேர்தல் நின்றுருக்கிறாங்க. இந்த மண்ணை சேர்ந்த என்னுடைய அருமை சோகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர்ன்ற அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார். அதனால் அந்தந்த கட்சியினருக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்திலே வந்து அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு மக்களுடைய நேசிக்கிறார்களோ, அதுதான் வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டா மாறுமே ஒழிய அது வந்து இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். வேறு ஒன்று யாரு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு வந்து யாரும் என்னிடத்துல வந்து இது வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் மனுவும் கொண்டா கொடுக்கல, அது பண்ணலை. ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து இந்த துறையை பொறுத்தளவுக்கு 1500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துறையில் பயணிக்கிறார்கள். கீழே வந்து நீங்கள் சொல்றீங்களா, யாரோ சாலை பணியாளர் போட்டதே 10,000 பேர் கலைஞர் தான், அதுலேருந்து ஆரம்பித்து தலைமை பணியாளர் 10 அலகு இருக்குது அது வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் யாரும் வந்து இது மாதிரி அதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னிடத்துல இது வரைக்கும் மனுவும் கொடுக்கல, தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிப்பதில்லை. நன்றி, வணக்கம். Thank you.